ஹாய் கைஸ் வெல்கம் டு லூசிவர்ட். இன்றைக்கி நாம் பாண்ட் பப்பீஸ்லேருந்து 90 டேஸ் வர உள்ள பப்பி வரைக்கும் அவங்களுக்கான ஃபுட் சார்ட் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பப்பி அடாப்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 45 டேஸ் பப்பியாக பார்த்து வாங்குங்க. மினிமம் வந்து 40 டேஸாவது இருக்கணும், ஏன்னா வந்து 0 to 45 டேஸ் வர இருக்க பப்பீஸ்க்கு மதர் ஃபீட் தான் பெஸ்ட். ஸோ நீங்கள் அது அவங்களுக்கு வந்து மதர் ஃபீட் வந்து கிடைக்கலன்னா இம்யூனிட்டி லெவல் வந்து குறைஞ்சிரும். ஸோ 45 டேஸ் பப்பீஸை பார்த்து வாங்க, ஆக்டிவாக இருக்க பப்பீஸாக பார்த்து வாங்குங்க. இன்கேஸ் நான் 30 டேஸ் 35 டேஸ்லேயே வந்து நான் பப்பி அடாப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து மில்க் அப்படின்னா ராயல் கேனில் வந்து பேபி டாக் மில்க் வரும், இல்லை வேறு பிராண்டாக இருந்தாலும் ஓகே பேபி டாக் மில்க் அப்படி வரும், அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 times வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது வந்து 4 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுங்கள். 45 டேஸ்லேருந்து 90 டேஸ் வர உள்ள பப்பீஸ்க்கு வந்து ஸ்டார்டரும் செரலக்கும் வந்து பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். ஸ்டார்டர் எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இருக்கும். நாங்கள் எங்கள் பப்பிக்கு வந்து ட்ரோல்ஸ் பப் ஸ்டார்டர் கொடுத்தோம், தென் வந்து செரலக் 6 months இருக்கும், ஸோ அது கொடுங்க. செரலக்கில் எங்களோட பப்பிக்கு வந்து வீட் ஆப்பிள் கேரட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஸோ உங்கள் பப்பிக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்ட்டு பார்த்து கொடுங்க. தென் நீங்கள் கர்ட் ரைஸும் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணால் கர்ட் ரைஸ் வந்து ஒரு 60-65 டேஸ்க்கு அப்புறமா ஃபீட் பண்ணால் கொஞ்சம் நல்லது. கர்ட் ரைஸ் ஃபீட் பண்ணும்போது ரைஸ் வந்து நல்லா மசிச்ச மாதிரி கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட். நெக்ஸ்ட் நாங்கள் 75 டேஸ்லேருந்து வந்து பாயில்டு எக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பாயில்டு எக் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபுல் எக் வந்து முழுசாக கொடுத்துடாதீங்க, உங்கள் பப்பிக்கு அது செட் ஆகுதான்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஆஃப் எக் கொடுங்க போதும், 90 டேஸ்க்கு அப்புறமா வந்து ஃபுல் எக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த பாயில்டு எக் வந்து கர்ட் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 45 டேஸ் வரைக்கும் 5 times ஃபீட் பண்ணுங்க இல்லையா, ஸோ 45 டேஸ்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இந்த 5 timesன்றது வந்து நெக்ஸ்ட் வந்து 4 times 3 times அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் 2 or 3 times வந்து ஃபீட் பண்ணால் போதும், திடீர்னு அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. 5 times கொடுத்துட்டு திடீர்னு 2 times கொடுக்க முடியாது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. அளவு பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ்லேருந்து 125 கிராம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் 125 கிராம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அன்றைக்கி வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் 4 times கொடுக்குறீங்களா, 4 times அது 125 கிராம்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பப்பீஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஃபுட் வந்து நியூவாக இன்ட்ரோ பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. எடுத்தோடனே அந்த ஃபுட்டோட அளவு கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபுட் வந்து உங்கள் பப்பிக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பப்பீஸ் கரெக்டான வெயிட்டில் இருக்காடி செக் பண்ணிக்கலாம். பக் பப்பீஸ் பிறக்கும் போது 100-350 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். 1 weekல அவங்களோட வெயிட் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகுமா. 2 month பப்பி 1.800 கிலோகிராம்ஸும் 3 month பப்பி 2.700 கிலோகிராம்ஸும் இருக்குமா. நம்ம பப்பி பர் டே 5-10% அவங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்களாம். இன்றைக்கி இந்த ஃபுட் சார்ட் அண்ட் வெயிட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு பக்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Anyway, bye and thanks for watching.